கொரோனா பெருந்தொற்று பின்னணியில் அங்கன்வாடி சேவைகள் நடைமுறை தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகள் அமலாக்கத்திற்கான நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நெறிமுறைகள் எவ்வாறு அமலாக்கப்படுகின்றன என்ற நிலவரத்தை தெரிவிக்கும் அறிக்கைகளை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தாக்கல் செய்யுமாறு நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான உச்சநீதிமன்ற பிரிவு நேற்று கேட்டுக் கொண்டது. இது தொடர்பான வழக்கின் மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்த 6 வயது வரையிலான சிறு குழந்தைகளுக்கு உணவோ கல்வியோ வழங்கப்படவில்லை என்ற கருத்தையும் கவனத்தில் கொண்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இம்மாதம் 11ஆம் தேதி மத்திய அரசு பிறப்பித்த நெறிமுறைகள் குறித்த விரிவான அறிக்கையையும் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மகாராஷ்டிராவில் இருந்து செயல்படும் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த இந்த மனு நாட்டிலுள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து 2 வார காலத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது.